ஹலோ குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிரியாஸ் பிரியா. நான் உங்கள் ஃப்ரெண்ட் பிரியா கணேஷ். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களும் இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கிரியேட்டிவான ஒரு வீடியோ தான். என்னன்னு கேட்குறீங்களா? எஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஆல்ஃபபட்ஸ் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவோட கண்டென்ட். யூஸ்வலாக நம்ம ஏதாவது ஆல்ஃபபட்ஸ் எழுதணும்னா ஒன்றா அப்பர் கேஸில் எழுதுவோம் இல்லை லோயர் கேஸில் எழுதுவோம், அவ்வளோதான். இப்போது நம்ம ஜேர்னல்ஸ் ஆகட்டும் இல்லை ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ்க்காகட்டும் இதிலெல்லாம் வந்து நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எழுதணும் அப்படின்னா எப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி டீச் பண்ண போகிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், ரெடி ஆகிட்டிங்களா இமீடியட்டாக பேப்பர் பெண்ணோட? எஸ், எப்போவுமே அந்த க்ரியேட்டிவிட்டி திங்கிங்கோடு யார் இருக்கீங்களோ அவங்களோட க்ரியேட்டிவிட்டியோட அவங்க கான்சன்ட்ரேஷனும் டெவலப் ஆகும், நீங்கள் நல்லா யூஸ்ஃபுல்லாக டைமும் பாஸ் பண்ண மாதிரி ஆச்சு இல்லையா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா லைன் ஈக்குவலாக போட்டுட்டு எல்லா ஆல்ஃபபெட்ஸ் உங்களுக்கு எந்த ஆல்ஃபபெட் எப்படி எழுதணுங்கிறது தெரியணுங்கிறதுக்காக ஏ டு ஜெட் 26 ஆல்ஃபபெட்ஸுமே நான் வந்து அப்பர் கேஸில் கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதுகிறேன். பென்சில் யூஸ் பண்ணி நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் மெலன் ஸ்டைலில் ஆல்ஃபபெட்ஸ் எழுத போகிறோம். அதனால அந்த ஆல்ஃபபெட்ஸ் எல்லாத்துக்குமே பார்ட்டிஷன் பண்ணிக்கிறோம். ரெண்டாக வாட்டர் மெலன்ல அந்த டூ ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும் இல்லையா, அதை தான் நான் போடுறேன். இப்போ நான் இது என்ன பண்ண போறேன்னா ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கலர் பண்ண போறேன். நீங்க உங்க கிரியேட்டிவிட்டி கலர் பென்சில்ஸ், ஆயில் பெஸ்டல்ஸ், கிரேயான்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸ்கெட்ச் யூஸ் பண்ணீங்கன்னா வைப்ரண்டா இருக்கும். ஸோ அதையே யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அப்பர் பார்ட் வந்து ரெட் கலர் இருக்கும் இல்லையா வாட்டர் மெலன். ஸோ எல்லா ஆல்ஃபபெட்ஸ்க்குமே அப்பர் பார்ட்ஸ் வந்து ரெட் கலர் ஃபில் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி க்ரியேட்டிவ் வீடியோஸ் பார்க்குறப்போ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நடுவில் நான் சொல்கிறேன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் எப்போவுமே இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறப்போ ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் வந்து வாட்டர் மெலன் ஸ்டைலில் இந்த ஆல்ஃபபெட்ஸ் எழுதியிருக்கேன் இல்லையா. நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி வேறு டைப்பில் எழுதினீங்களோ இல்லை இதுலேயே உங்களுக்கு ஏதாவது வேரியேஷன் தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் இமீடியட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டெய்லி இன்ட்ரெஸ்டிங் க்ரியேட்டிவ் வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ரெகுலர் அப்டேட்ஸை இமீடியட்டாக பாருங்கள். இன்ஸ்டன்ட் பாப்அப் நோட்டிஃபிகேஷன் வரணும் நான் போஸ்ட் பண்ணுறப்பவே அப்படின்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லைட் க்ரீன் யூஸ் பண்ணி மிடில் பார்ட் கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. இந்த ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ப்ராஜெக்ட் டைட்டில்ஸ் எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எழுதலாம். இல்லை ஜேர்னல்ஸில் ஏதாவது எழுதணும் அப்படின்னா அதில் எழுதலாம், புல்லட்டின்ஸில் எழுதலாம். ப்ரெசன்டேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறப்போ அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா. உங்கள் நேம்ஸே கூட யூஸ்வலாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்டைலில் எழுதலாம். இப்போ பிரியாஸ் கிரியா அப்படின்னா அந்த பிரியாஸ் கிரியாங்கிறது நான் இந்த ஸ்டைலில் எழுதுனேன்னா நார்மலாக எழுதுறதுக்கு இப்படி எழுதுனா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசன்டேஷன் இருக்கும் இல்லையா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் அசத்தணும்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது லாஸ்ட் பார்ட்டில் டார்க் க்ரீன் யூஸ் பண்ணி நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அவுட்லைன் அழகாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே ஃபில் பண்ணுங்கள். ஸோ பார்க்கவே நீட் ஃபினிஷிங் இருக்கும். இந்த மாதிரி எழுதுறப்போ நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீல் வருது இல்லையா.
கொடுத்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. வாட்டர்மெலனில் சீட்ஸ் இருக்கும் இல்லையா, மேலே ரெட் பார்க்கில், அதுதான் நான் இப்போ பிளாக் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறேன். சீட்ஸையும் ஃபில் பண்ணிக்கோங்க. நல்லா கேப் விட்டு சீட்ஸ் போட்டுக்கோங்க, அப்போதான் பார்க்க லுக். உங்களோட வாட்டர்மெலன் ஆல்பம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அதை எனக்கு ஃபீட்பேக்காக கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் வித் பிரியாஸ் பிரியா ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். பாய் பாய்.